வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காய் தோல் சட்னி. இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பீர்க்கங்காயை எடுத்து கொஞ்சம் உப்பு தண்ணீரில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதனால் இதில் பூச்சிக்கொல்லி மருந்து ஏதாவது தெளிச்சிருந்தாங்கன்னா அது எல்லாம் கிளியராகி வந்துடும். இப்போது இந்த பீர்க்கங்காயை மேலாப்பில் இருக்கிற அந்த நார் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு நம்ம கொஞ்சம் சதைப்பகுதி மிகுந்த தோல்களை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த பீர்க்கங்காய் தோல், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சிகப்பு மிளகாய், கொஞ்சம் புளி, ரெண்டு பல் பூண்டு, ரெண்டு டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, ரெண்டு டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, ரெண்டு மூணு புதினா இலை வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணானா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு இதில் இந்த பீர்க்கங்காய் தோள்களை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கணும். வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காயை போட்டு வதக்கலாம். பொதுவாக பீர்க்கங்காய் வந்து ஒரு நல்ல நீர்ச்சத்து மிகுந்த காய். இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நல்லா வெயிட் குறையும். ப்ளஸ் இதில் விட்டமின் ஏ இருக்கிறனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இப்போ தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக சேர்க்க போகிறோம். முதல்ல கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, ரெண்டு பல் பூண்டு, புளி, கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்க்குறேன். நீங்கள் தாளிக்கும் போது கூட பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம சட்னியை அரைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சுத்தம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம பீர்க்கங்காய் தோள்களையும் தேங்காயையும் போட்டு அரைச்சிக்கலாம் குறை குறைப்பாக. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஆரோக்கியமான பீர்க்கங்காய் தோல் சட்னி தயாராகிடுச்சு. இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டால் சட்னி தயார். இந்த சட்னி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு மிகவும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு பார்க்கலாம். அதுவரைக்கும் ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.